வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதனுடைய அளவு 70 கிராம். ஒரு கப் பால் பவுடர், இதனுடைய அளவு 70 கிராம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதையெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இப்போது இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருணும். 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தி மாவை பிசையக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். விரிசல் இல்லாமல் சாஃப்டாக உருண்டை பிடிக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒவ்வொரு உருண்டைகளை நம்ம சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா வெளியே செவந்துரும், உள்ளே வேகாது, அதனால தான். இப்போ நம்மளுடைய ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும், ரொம்ப கருக விட வேண்டாம், எடுத்துடலாம். இந்த அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 25 ஜாமுன் நமக்கு கிடைக்கும். இப்போ சுகர் சிரப் செய்கிறதுக்கு 500 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு இருக்குது. 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், கரையட்டும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எசன்ஸும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்தலை. நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திக்கிறேன். குங்குமப்பூ வந்து இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், கலருக்காக தான். சக்கரைப்பாகு 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இந்த ஜாமுனையெல்லாம் சேர்த்தி இந்த மாதிரி கலந்து விட்டு 2-3 நிமிஷம் நல்லா வேக விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் சர்க்கரை பாகுல நல்லா ஊறட்டும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், பாருங்கள் சர்க்கரை பாகுல நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஜாமுன் வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ சர்க்கரை பாகுல அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.